நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாலே உங்களுக்கு இறைவன் எல்லாத்தையும் வழி ஏற்படுத்தி கொடுத்துருவான். ஆனால் இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாருடைய எண்ணமும் வேலை கிடைக்கணும்னு தான் இருக்கே தவிர யாருக்குமே சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணமே இல்லை. உங்களுடைய எண்ணத்தை முதல் நீங்கள் விசாலமாக்குங்க. அதுதான் வள்ளுவர் சொன்னார், எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும். படிக்கிற அதே மாதிரி நிறைய பேர் குரூப் ஃபோர் போதுன்றாங்க. சார் நான் குரூப் டி கேட்டால் எம்எஸ்சி பிஎட்டு. இது என்னங்க அநியாயமாக இருக்குது? ஏங்க நீங்கள் படித்தது எம்எஸ்சி பிஎட்டு, குரூப் ஃபோர் என்னது? என்ன குவாலிஃபிகேஷன் குரூப் ஃபோர்? டென்த்து குவாலிஃபிகேஷன். நான் இப்போ ஒரே வார்த்தை கேட்டேன், மேடம் வாட் இஸ் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டால் எது நம்பிக்கையை ஏற்படுத்துதோ அதுதான் கல்வி. எஜுகேஷன் இஸ் நாட் இங்கிங், இட் இஸ் திங்கிங். நாம் வந்து சிந்திச்சிருக்கணும். நாம் இவ்வளோ நாளாக இங்க் பண்ணியே படிச்சுட்டு வந்துட்டோம், டிகிரியை வாங்கிட்டோம், திங்க் பண்ணி படிக்கலைங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இது. நீ ஒரு எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்க, நீ படித்த படிப்பு ஒரு பத்தாம் கிளாஸ் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை உன்னால் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற தன்னம்பிக்கையை தரலைன்னா அப்போ நீ என்ன படித்த? உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூட வரப்போகிறது உன் படிப்பு தானே. உங்கள் பேரை போட்டால் அடுத்த செகண்டே என்ன பண்ணுவாங்க, பிஇ எம்எஸ்சி பிஎஸ்சி, கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறது அதுதான். உண்மையா இல்லையா? நாளைக்கு என்ன போஸ்டிங்கில் போனாலும் உங்கள் பேரை போட்டு கூட அதுதான் போட போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் தாய் தகப்பனை சேர்க்க போகிறோம், வீட்டுக்காரெல்லாம் சேர்க்க போகிறோம். அப்புறம் உன் குவாலிஃபிகேஷன் தான் உன் கூட ஒட்டிகிட்டு வரப்போகுது. இன்றைக்கி எஸ்ஏ இன்டர்வியூக்கு போகிறானே அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்றீங்க? நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு எஸ்ஏ வேலைக்கு வர, ஒரே கொஸ்டின் தான், நீ படித்த இன்ஜினியரிங் அறிவை நீ எப்படி யூஸ் பண்ணுவேன், இதை சொல்லு நான் உனக்கு வேலை தரேன்றாங்க. சொல்ல தெரியல, யாருக்கும் சொல்ல தெரியல. நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர, எஸ்ஏ வேலையில் இதை நீ எப்படி யூஸ் பண்ணுவேன், சொல்லு நான் உனக்கு வேலை கொடுத்துட்றேன். இன்டர்வியூவில் நோ ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பரேஷனே இன்டர்வியூ வேண்டாம், ஒன்லி ப்ரெசன்டேஷன்.